ஓகே, நாங்கள் இது வந்து விழுந்து வெளியே எடுக்கும்போது கீழே போட்டு உடச்சிட்டேன். ஆகமாக பண்ணணும், என்ன ப்ரொசீஜர்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்படியே சொல்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் டைம் பெட் லவ்ஸ் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட ஃபோன் வந்து தண்ணியில் விழுந்துருச்சு, ஒர்க் ஆகலை அப்படின்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து நான் வந்து பார்த்தேன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு ஐசோப்ரோபில்னு சொல்லி ஒரு சொல்யூஷன் இருக்குது, அந்த சொல்யூஷனை ஊற்றி நம்ம வந்து டிப் பண்ணி ஒரு 2 days வந்து ஃபோனை வச்சா ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதை தான் இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். கடைசி வரையும் இந்த வீடியோ பாருங்கள். அப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னா நம்ம இதை வந்து தொடர்ந்து பண்ணலாம். நான் இதுக்கான ஃபீட்பேக் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ். ஸோ இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, மொபைல் வந்து தண்ணியில் வந்து விழுந்துருச்சு அப்படின்னா அதை வந்து எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த மொபைல் வந்து நான் தண்ணியில் விழுந்துச்சு, விழுந்து வெளியே எடுக்கும்போது கீழே போட்டு உடச்சிட்டேன். ஆக மொத்தத்தில் ஆன் வந்து ஆகலை. இப்போ நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். இதான் பவர் பட்டன், ஆன் பண்ணுறேன். ஸோ எந்த ஒரு இதுவும் இல்லை, எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை மொபைல் கிட்டேருந்து. ஸோ அதை அப்படி வச்சுக்கிறேன். நான் வந்து அமேசானில் வந்து நான் வந்து ஐசோப்ரோபில் வந்து ஆர்டர் பண்ணி வர வச்சுருக்கேன். ஸோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுவோம். அது என்ன பண்ணணும், என்ன ப்ரொசீஜர்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்படியே சொல்கிறேன். ஓகே, நம்ம இப்போ இது ஓப்பன் பண்ணிட்டோம். இதுதான் ஐசோப்ரோபில் ஆல்கஹால். இந்த பார்த்தீங்கன்னா தெளிவாக காட்டுறேன், ஐசோப்ரோபில் ஆல்கஹாலில் 99% பியூர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏதோ தேஞ்ச மாதிரிலாம் இருக்குது. இப்போ தான் பாக்ஸே ஓப்பன் பண்ணோம், பட் ஆனால் கொஞ்சம் தேஞ்ச மாதிரி இருக்குது, என்னன்னு தெரில. சரி, ஓகே, லெட்ஸ் சீ. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் இருக்கிற அந்த கெமிக்கல் வந்து இந்த பாக்ஸில் வந்து நம்ம ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு மொபைல் வந்து உள்ளே நல்லா முங்குற அளவுக்கு வைக்கணும். ஒரு 30 minutes வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். 30 minutes அதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அரிசியில் போடணும். ஒரு 1 day ஃபுல்லாக அரிசியில் போட்டு பார்த்துட்டு ட்ரை ஆக்கிட்டு அதுக்கப்புறமா ஆன் பண்ணி பார்க்கணும். ஸோ இது கொஞ்சம் பெரிய ப்ரொசீஜர் தான், கொஞ்சம் வெயிட்டிங் டைம் அதிகம், அதனால நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னொரு வாட்டி பேரை காமிச்சிக்கிறேன், ஐசோப்ரோபில் ஆல்கஹால் 99.9% பியூராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். எவாப்ரேட் ஆகிடும். இது கையில் பட்டோன்னா ரொம்பலாம் வந்து உங்களுக்கு எந்த சென்ஸும் இருக்காது பெருசாக, என்ன எவாப்ரேட் ஆகிடும் சீக்கிரமாக. ஸோ அதனால தான் அதை டைட்டாக மூடுறதுக்கு மூடி இருக்கு. நம்ம உள்ளே கொட்டிட்டு அதை நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஐசோப்ரோபில் வந்து அந்த இதில் ஊற்றுவோம், பாக்ஸில் ஊற்றுவோம். அதில் ஏதோ டேப் மாதிரி இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வாயை வச்சுலாம் ஓப்பன் பண்ணிடாதீங்க, அதை வந்து நம்ம ப்ராப்பராக ஓப்பன் பண்ணணும். நீங்கள் இந்த மாதிரி டெஸ்டர் எதாவது எடுத்துக்கோங்க, ஓப்பன் பண்ணுங்க. எனக்கு வந்து எங்கள் அம்மா வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒழுங்காக வராது, அதனால் அவங்கள வச்சு ஓப்பன் பண்ணுறேன். அதை திருப்பினீங்கன்னா அதிலே ரீஃபில் அந்த பைப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்ம இப்படி மாட்டிக்கலாம். அப்படி பண்ணலாமான்னு தெரில, நான் மாட்டி பார்க்குறேன், இருங்க. வேண்டாம், அப்படியே ஊற்றுவோம். சீக்கிரமாக எவாப்ரேட் ஆகக்கூடியது போதும். ஓகே, அதை மூடிடுங்க. ஓகே, இப்போ நான் மொபைலை வந்து உள்ளே ட்ராப் பண்ணுறேன். இந்த மொபைல் வந்து பத்தலை, வந்து மாற்றிட்டேன். அந்த பாக்ஸ் வந்து அந்த பாக்ஸை மாற்றிட்டேன், பாக்ஸ் பத்தலை, ஊற்றுங்க. ஓகே, நாங்கள் இது வந்து இப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கோம். ஸோ நல்லா மொபைல் வந்து உள்ளே வந்து முங்கணும். நான் கையில் லைட்டாக பட்டுச்சு, இருந்தாலும் அது ஒன்றும் பெருசாக சென்சேஷனாக இல்லை. அந்த நெயில் பாலிஷ் பட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு. மூடுங்க, க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து எவாப்ரேட் ஆகாத அளவுக்கு நீங்கள் வந்து இதை டைட்டாக வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிப்போம். க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ டைம் பார்ப்போம். டைம் பார்த்தீங்கன்னா 5:47 ஆகுது. ஸோ 1/2 hour வந்து இதை அப்படியே அதிலே ஊறட்டும். அதுக்கு அடுத்து நான் வந்து திருப்பி ஓப்பன் பண்ணி அரிசியில் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அது நல்லா முங்கி இருக்குது மொபைலு. இப்போ டைம் பார்ப்போம்.
டைம் வந்து 6:23, அதாவது நம்ம ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவே நம்ம கொடுத்துட்டோம், 5 to 10 minutes. சரி, இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி அதை எடுத்து நல்லா தொடச்சிட்டு அரிசிக்குள்ளே போய் வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 2 days நம்ம அப்படியே வைக்க போகிறோம், 48 hours வைக்க போகிறோம். வச்சுட்டு என்ன அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னு சொல்லி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அழுக்கெல்லாம் வெளியில் வந்திருக்கு, தெரியுதா? அந்த ஸ்க்ரீன் மேலே பார்த்தீங்கன்னா அழுக்கெல்லாம் வந்திருக்கு. ஸோ உள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாத்தையுமே அது வெளியே எடுத்துருக்கு எனக்கு தெரிஞ்சு. சரி, ஓகே, அப்போ இதை எடுத்துகிட்டு தொடச்சிட்றேன். இப்போ நம்ம நல்லா மொபைலில் தொடச்சிடலாம். உள்ள இருக்கிற பார்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு வாட்டி நல்லா கிளீனாக துடைக்கிறோம். அந்த லிக்விடில் வந்து அவ்வளோ அழுக்கும் வந்து இருந்துச்சு அந்த கெமிக்கலில், ஐசோ பேப்பரில். நம்ம பொறுமையாக இதை நல்லா துடைச்சிட்டு அரிசிக்குள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 12 hoursல ஓப்பன் பண்ணலாம்னு சொல்கிறாங்க, ஆனால் நம்ம 12 hours வந்து ட்ரை பண்ண போகிறதில்ல. கண்டிப்பாக ஒரு மினிமம் 24 hours, மேக்ஸிமம் 48 hours நம்ம வந்து வச்சுட்டு அதை வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ அரிசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ மொபைல் வந்து நல்லா தொடச்சிட்டேன் துணி வச்சு. இப்போ நான் வந்து உள்ளே வச்சிருக்கேன் மொபைலை அரிசிக்குள்ள. நல்லா அரிசி உள்ள போற மாதிரி பார்த்துக்கோங்க, உள்ள அரிசியில மூணு மாதிரி இருக்கும் மொபைல். நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. 2 days later. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவை, ஃபோன் வந்து ஒர்க் ஆகலை. ஐசோப்ரோபில் சொல்யூஷனில் வந்து நான் போட்டு 2 நாள் வச்சு அரிசியில் வச்சு நிறைய ட்ரை பண்ணேன், பட் ஆனால் ஸ்டில் ஃபோன் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ எனக்கு வந்து என்னையை பொறுத்த அளவுக்கு இந்த நம்பாதீங்க மோஸ்ட்லி, எனக்கு தெரியல அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. நான் வந்து நிறைய இடத்துல பார்த்தவங்களும் ஒர்க் ஆகுதுன்னு சொன்னாங்க, பட் ஆனால் எனக்கு ஒர்க் ஆகலை. ஸோ என்னையை பொறுத்த அளவுக்கு நான் அதை யாருக்கும் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நீங்க ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது வந்து உங்களோட ஓன் ரிஸ்க்ல நீங்க பண்ணுங்க, உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க பண்ணுங்க. ஆனா என்னைய கேட்டீங்கன்னா இது பண்றது வேஸ்ட்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்காக அமேசான் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த ஐசோப்ரோபில் நான் எங்க ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அதை நீங்க பாருங்க. ட்ரை பண்ணணும் பண்ணுங்க, அப்படி உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லுங்க. மேபி நான் இன்னொரு வாட்டி ப்ராப்பரா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.